நான் கோலாலம்பூரிலிருந்து திரும்பி வந்து இந்திய துணைக்கண்டத்திலே மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாநில தலைமை கணக்காயராக பணியேற்ற போது நாக்பூர் அலுவலகம், நாக்பூர் அலுவலகத்தில் பணியில் சேர்ந்த 2-3 நாள்களுக்கு உள்ளேயே வந்து ஒரு பெரிய பாம்பை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நிகழ்ந்தது. நிஜமான பாம்பு. ஆனால் அதிலிருந்து தப்பி, அந்த பதட்டம் கூட குறையவில்லை, அதிலிருந்து தப்பி ஒரு நாள் நிதானமாக யோசித்துக் கொண்டே இருக்கும்போது என்னுடைய வாழ்வில் இந்த பாம்பு என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்திருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் இது வந்து கொண்டே இருந்திருக்கிறது. அதற்கு ஏன் என்று காரணம் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தற்செயல் நிகழ்வா இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டாலும் அது விதியினால் ஏற்பட்டதா என்ற ஒரு கூற்றா என்பதான ஆய்வுக்குள் நான் போகவில்லை. ஆனால் நடந்து கொண்டே இருந்தது, அதுதான். இது எங்கே போய் முடிந்தது அப்படின்னா வந்து நான் மத்திய ஒன்றிய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையில் பணியாற்றும் போது ஒரு பிரிவு பப்ளிக் ஹெல்த் அப்படின்னு ஒரு பிரிவு, அதன் கீழே பணியாற்றும் போது சில தடுப்பூசிகள் தயாரிக்கும் நிறுவனங்கள் என்னுடைய பணிப்பிரிவில் இருந்தது. அதில் முக்கியமானது வந்து இந்த கசோலியில் இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிலையம். ஸோ அதனுடைய செயல்பாடுகளை முழுமையாக அறிந்து கொள்ளும்போது தான் வந்து பாம்பு விடமுறிவு தயாரிக்கும் நிறுவனமாகவும் அங்கே செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி எப்படி ஸோ இது பாம்பை பார்த்து பயந்து வந்த சூழ்நிலைகள்லாம் கடந்து அதற்கு ஒரு மாற்று, அதற்கு ஒரு மருந்து கொடுக்குற நிகழ்வு என்னுடைய வாழ்விலே வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு யோசிக்கும்போது, அப்புறம் ஒரு தற்செயலான ஒரு உரையாடல் ஒரு மருத்துவ அதிலிருந்து ஒரு ஆய்வாளர்களிடம் உரையாடி கொண்டிருக்கும்போது அவர் சில செய்திகளை சொல்கிறார், அந்த விடமுறிவிற்கான மூலப்பொருட்கள் எல்லாம் தமிழகத்திலிருந்து வருகின்றன என்ற ஒரு கருத்தை சொல்கிறார். இதையெல்லாம் தொகுத்து வந்து ஒரு ஒரு பகுதியாக ஏன் கொடுக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அதை முதலில் எழுதி ஓரிரு பதிவுகளாக வந்து முகநூலில் பகிர்ந்துட்டும் போது நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தின் ரத்தின சபாபதி ஐயா அதை படிச்சுட்டு வந்து அருமையான எழுத்து நடை இருக்கிறது, சுவையாக இருக்கிறது, இலக்கிய மேற்கோள்கள் இருக்கிறது, அதையெல்லாம் வந்து தொகுத்து ஏன் ஒரு நூலாக கொண்டு வரக்கூடாது என்ற ஒரு விதையை அன்றுதான் அவர் அதற்கு பின்னர் தொடர்ந்தது தான் அந்த ஒரு பகுதியை நிறைவு செய்துவிட்டு இது ஒரு பகுதியாகிவிட்டது, இதற்கு அடுத்து என்ன என்று யோசிக்கும் போது தான் வந்து தோன்றியது வந்து இந்த மெய்ப்பாடுகள் அப்படிங்கிற நமக்கு ஒரு குறிப்பு. குடிமைப்பணி தேர்வில் வந்து தமிழ் இலக்கியம் வந்து எனக்கு ஒரு விருப்ப பாடம். அதற்கு காரணம் ஆரம்ப காலத்தில் இருந்த பரந்த வாசிப்புகள். என்னுடைய சகோதரி இங்கே சொல்லியிருந்தாங்க, சகோதரி வந்து தமிழ் பாடம் படித்தவர், அவருடைய நிறைய தமிழ் நூல்கள் இருந்தது, அதையும் வாசிப்பதற்குரிய வாய்ப்புகள் கிடைத்தது. அதை பயன்படுத்தி வந்து குடிமைப்பணி தேர்வு எழுதலாம் என்றார்கள். அதன் மூலம் ஏற்பட்ட ஒரு தாக்கம் ஸோ தமிழ் இலக்கியத்துக்குள்ளே வந்து என்னை முழுமையாக ஈடுபடுத்துகிறதுக்கு ஒரு உந்துதலாக அமைந்தது. ஸோ பரவலான வாசிப்பு, எதுலேயும் ஆழ்ந்த வாசிப்பு என்று சொல்வதற்கில்லை, ஆனால் வந்து தேவைப்படும் போது வந்து அந்த நூல்களை தேடி எடுத்து எந்த இடத்தில் எந்த குறிப்புகள் இருக்கின்றன என்று தேடி எடுத்து அதை பயன்படுத்தி கொள்வதற்குரிய பக்குவப்படும் அளவிற்கு எனக்கு பரந்த வாசிப்பு இருந்தது. அதை பயன்படுத்தி கொண்டு அப்படி தோன்றிய அந்த சூழலில் மெய்ப்பாடுகளில் உள்ள மற்ற உணர்ச்சிகளையும் மெய்ப்பாடு பிரிவுகளையும் வந்து எழுதலாம் என்று எண்ணிய போது எல்லா மெய்ப்பாடுகளையும் எழுதிவிட்டால் ஒரு நூல் அளவில் பெரிதாகிவிடும், இல்லை ஒரு மெய்ப்பாட்டில் ஒரு பகுதியை மட்டும் எழுதினால் ரொம்ப குறுகிவிடும், அது முழுமையாக இருக்காது என்ற ஒரு எண்ணம் தோன்றியதனால வந்து ஒரு 4 மெய்ப்பாடுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை ஒரு நூலாக விரிவாக்கலாம் என்ற முயற்சியின் விளைவு தான் இந்த மெய்ப்பாடுகள் நூல். பெரும்பாலும் அச்சம் முதல் பகுதியாக வந்ததுனால வந்து நிறைய ஒரு படிக்கிறவங்களுக்கே வந்து ஒரு பயத்தை உருவாக்கிடுற மாதிரியான ஒரு சூழல், ஆனால் அதையும் கொஞ்சம் சுவையாக சொல்கிறதுக்கான முயற்சி இருந்தது. அதற்கடுத்து வந்து நகை, வெகுளி, அப்புறம் பெருவிதம் என்ற 3 மெய்ப்பாடுகளையும் இணைத்து இந்த மெய்ப்பாடுகள் அப்படிங்கிற நூலை கொண்டு வந்திருக்கிறேன்.
அதை பற்றின அறிமுகமும் விமர்சனமும் நிறைய வந்துருச்சு. எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கும் தெரிவித்த பாராட்டுகளுக்கும் வாழ்த்துக்களுக்கும் மீண்டும் நன்றி. அடுத்து செங்காரம் நூல். செங்காரம் நூல் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு முன்னால் தான் வெளியிடப்பட்டது. ஆனால் வந்து அதனுடைய கவிதைகள் வந்து வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டன. ஒரு சில கவிதைகள் கல்லூரி கால கவிதைகளும் இருக்கின்றன, சில கவிதைகள் பணி புரிந்த காலத்தில், சில கவிதைகள் வேலை தேடிய காலத்திலும் இருக்கின்றன. தற்போது உள்ள கவிதைகளும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. அது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன குறிப்பு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய வழிகாட்டி ஒருவர், நலம் விரும்பி ஒருவர், என்னுடைய பகுதியிலிருந்து வரக்கூடியவர், அவர் இப்போது இல்லை. அவர் அடிக்கடி சொல்வதுண்டு, அதை நினைவு கூறுகிறேன். 20 வயதில் வந்து, அது அவருடைய கருத்தா இல்லை, அவர் வேறிடிருந்து கடன் வேறிடிந்து பெற்று அதை தெரிவித்தாரா என்று தெரியவில்லை. 20 வயதில் ஒருவன் பொது உடைமை சிந்தனைகளில் ஈடுபடவில்லை என்றால் அவனோட நல்ல மாணவன் கிடையாது. அதே மாணவன் 40 வயதில், அதே நபர் 40 வயதில் பொது உடைமை சிந்தனைகளிலிருந்து வெளிவராவிட்டால் நல்ல குடும்ப தலைவன் கிடையாது என்பதை சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த கருத்தின் நூல் எங்கோ ஊறிக்கொண்டே இருந்திருக்கிறது. முதல் பகுதி வந்து முற்றிலும் உண்மை, அதை நான் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் 2வது பகுதி அவருடைய கூற்றில் வந்து பொய்யாகிவிட்டது என்றே நான் நம்புகிறேன். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செங்காரம் என்ற நூல். பலவிதமான கவிதைகள், ஒரு ஒரு இதை ஒரு தமிழறிஞரிடம் ஆய்வுக்கு கொடுத்த போது வந்து கருத்தியல் சார்ந்த கவிதைகளை மட்டும் தொகுத்து அதை மட்டும் வெளியிடுங்கள் என்று ஒரு கருத்து வந்தது. அதற்கப்புறம் அதை கொண்டு ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும்போது அது ஒரு கருத்தியல் சார்ந்த நூலாக மட்டுமே இருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. ஒரு பல்சுவை கதம்பமாக இருக்க வேண்டும் என்று விரும்பித்தான் இந்த நூலை தொகுத்தேன். அது என்னுடைய விருப்பத்தையும் மீறி வந்து காரமே அதிகமாக வந்துவிட்டது. அது உண்மையில் அது என்னுடைய ஆழ் மனதில் இருந்து வெளிப்பட்ட தாக்கமாக இருக்கலாம். கவிதை நூலை சில இடங்கள் நானே குறிப்பிட்டிருந்தேன். தேவேந்திர பூபதி ஐயா சொல்லும்போது வந்து இது முழுமையான கவிதை நூலா இல்லை வசன கவிதையா இல்லை உரைநடை தழுவல் அதிகமுள்ள கவிதை நூலா என்ற ஐயமும் எனக்கு இருந்தது. அதை சுட்டிக்காட்டி அப்படியெல்லாம் இல்லை என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். பாலகிருஷ்ணன் ஐயாவும் சில குறிப்பிட்ட கவிதைகளை எடுத்துக்காட்டி பேசினார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். ஒரு பேரறிஞர்கள் கவிதையின் முன்னோடிகள் என்று சொல்வதை விட கவிதையில் உச்சத்தை தொட்டவர்கள் வாயிலிருந்து அந்த மாதிரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கும் நன்றிகள் ஐயா அனைவருக்கும். அடுத்து வந்து நம்மாழ்வின் தணிக்கை என்ற நூலை பற்றி சொல்லும்போது அது ஒரு இன்னொரு விதமான சுவாரஸ்யமான நிகழ்வு. ஐயா சொல்லும்போது வந்து என்னுடைய எல்லா படைப்பாளிகளுக்கும் பின்புலத்தில் இருந்து இயங்குவது அவங்களுடைய இணையரும் குடும்பமும் தான் அப்படின்ட்டு அவங்க அருள் ஐயா பேசும்போது அதை பற்றி குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த இடத்துல நான் ஒரு நிகழ்வை சொல்லி ஆகணும். இதற்கான எண்ணம் எங்கிருந்து தோன்றியது அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னா, நான் நாகபுரியில் இருக்கிறேன். ஒரு நாள் எனக்கும் என்னுடைய இணையர் திருமதி அகிலாவுக்கும் ஒரு பிணக்கு. அவர் ஒரு குடும்ப சார்ந்த ஒரு விஷயத்தில் முடிவெடுப்பது தொடர்பாக ஒரு பிணக்கு. அவர் ஒரு குடும்ப தலைவி, அன்றாட குடும்ப வாழ்க்கை நடத்துபவர் என்ற நிலையில் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். நானும் ஒரு தணிக்கை அதிகாரி என்ற நிலையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால் ஏற்பட்ட பிணக்கு அன்று சற்று அதிகமாகவே போய்விட்டது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அன்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை, தூங்க முடியவில்லை இந்த நிகழ்விற்கு பிறகு. இதுக்கு என்னதான் வழி என்று யோசித்து கொண்டிருக்கும் போது இரண்டையும் ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியது. அப்படி தோன்றியது தான் வந்து அந்த நம்வாழ்வில் தணிக்கை என்ற நூல் எழுதும் எண்ணம். அன்று இரவே வந்து என்னென்ன குறிப்புகளை வந்து அந்த நூலில் கொண்டு வர வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்டேன்.
ஒரு தற்செயல் நிகழ்வாக ஒரு 4 நாட்கள் வந்து தொடர் விடுப்பு, ஊருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை, அங்கேயே இருந்தேன். பிணக்கு ஏற்பட்டு விட்டதால் நான்கு 5 நாட்கள் பேசவும் இல்லை. அந்த கால இடைவெளியில் அந்த சுமார் ஒரு 80 பக்கங்கள் இருந்த ஒரு நூலை எழுதி முடித்து விட்டேன். அப்புறம் அதை எழுதி முடித்து விட்டு அப்புறம் ஒரு கால இடைவெளிக்கு அப்புறம் பேசும்போது திரும்பவும் அந்த கோபம் இருந்தது. அப்போது இதை சொன்னேன், வந்து இந்த இடைவெளியில் இந்த மாதிரி ஒரு நூலை எழுதியிருக்கேன். கோபம் அப்படியே வந்து மகிழ்ச்சியாக மாறியது. அந்த சூழல் தான் இந்த நம்வாழ்வின் தணிக்கை என்ற நூல் எழுதுவதற்கு ஒரு தொடக்கம். அதற்கப்புறம் அந்த நூலை அவங்கள்ட்ட ஒரு விதத்தில் பிணக்கும் கூட வந்து ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். அதனால் வந்து எப்போதுமே அது வந்து தீங்கு இடர் அல்ல. அதற்கப்புறம் அந்த நூலை வந்து அவர்கள் தான், இந்த நூல் மட்டுமல்ல நான் எழுதிய மற்ற நூல்களுக்குமே வந்து முதல் விமர்சகரும் அவர் தான், முதல் பிழைத்திருத்தம் செய்பவரும் அவர் தான், ஆலோசனை சொல்பவரும் அவர் தான். அப்படி தான் வந்து இந்த 4 நூல்களுமே வெளிவந்திருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் முதல் எழுதிய தணிக்கை நூல் வந்து மிக மிக கடினமான சொல்லாடல் உள்ள நூல், புரியாத பாடம் வேறு, கருப்பொருள் வேறு. அதையும் வந்து கிரகித்து உள்வாங்கி அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார். அப்படி ஒரு சூழலில் இந்த நூலை மேம்படுத்துவதற்கு இல்லை, இது வந்து ஒரு வறட்சியான கருப்பொருளாக இருக்குது, இதை வந்து ஒரு மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வேறு நல்ல படங்களை உள்ளே சேர்க்க வேண்டும், கேலிச்சித்திரம் மாதிரியான படங்களை உள்ளே சேர்க்க வேண்டும். அதுபோக வந்து கதைகளாக இல்லை உண்மை நிகழ்வுகளை கதைகளாக நீங்கள் சேர்த்தால் வந்து வாசிப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்ற ஆலோசனை சொல்லியிருந்தார். ஸோ அதன் அடிப்படையில் நூலை விரிவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதில்லை, இல்லை என்றால் ஒரு 80-85 பக்கங்களில் முடிந்திருக்க வேண்டிய நூல் ஒரு 130 பக்கம் என்ற இடங்களில் சுமார் ஒரு 25 கதைகள் கதை குறிப்புகள் இதெல்லாம் உண்மையிலே நிகழ்ந்தவை. நான் செய்தி ஏடுகளிலிருந்தும் காணொளி காட்சிகளிலிருந்தும் அதை எடுத்து அந்த கதை மாந்தரி அந்த நபர்களின் பெயரை குறிப்பிடாமல் பொது செய்தியாக அதை சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருக்கும் வாழ்விலும் அந்த மாதிரியான சூழல் வரலாம், எப்போது வரும் என்று சொல்ல முடியாது, ஆனால் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்யும் விதமாகவே இந்த நம்வாழ்வின் தணிக்கை நூலை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ இந்த சூழல் தான் இந்த 3 நூல்கள் வெளிவதற்கான தூண்டுதலாக அமைந்தன. இதற்கு அடுத்து வந்து நான் நன்றியுரைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த நூல் பற்றி நிறையா பேசினாங்க, அதனுடைய சிறப்புகளை பற்றி எடுத்துரைத்தாங்க. எல்லா விருந்தினர்களும் அறிஞர்களும் கூறிய கருத்துக்களுக்கு பாராட்டுகளுக்கு மிக்க நன்றி. இந்த நூல் வெளிவர்றதுக்கு ஆனால் தொடக்கம், நூல் எழுதுறதுக்கு தொடக்கம் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த 3 நூல்களையும் வந்து சிறப்பாக வெளிக்கொண்டு வருவதற்கு மெனக்கிட்ட பலர் இருக்கிறார்கள். முதலில் நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்றால் ரத்தின சபாபதி ஐயா அவனுடைய பங்களிப்பை சொல்லிவிட்டேன். இந்த 3 நூல்களும் கொடுக்கும்போது வந்து அதை பதிப்பிப்பது என்ற முடிவை எடுத்து அதற்கு எனக்கு ஊக்கம் அளித்தவர் அப்போதைய மேலாண்மை இயக்குனர் சண்முகம் சரவணன் அவர்கள். அதற்கப்புறம் வந்து இப்போதைய மேலாண்மை இயக்குனர் சந்தானம் அவர்களும் வந்து உறுதுணையாக இருந்து நூல்களை வெளிக்கொண்டு வர உதவி இருக்கிறார். இது போக வந்து நூல்களில் அந்த நிறுவனத்தின் அலுவலர்களின் பங்கும் பெருமையானது. சொல்ல வேண்டும் என்றால் திருமதி ரேவதி அவர்கள், திரு குணசேகரன் அவர்கள், திருமதி சாரதா சரிதா அவர்கள் எல்லாருமே இந்த நூலில் அவர்கள் ஆற்றிய பங்கு வந்து குறிப்பாக வந்து நம்மாழ்வின் தணிக்கை நூல் வந்து நிறைய பெட்டி செய்திகளும் படங்களும் அட்டவணைகளும் உள்ள ஒரு நூல். அதை வடிவமைப்பதிலே பெரிய சிக்கலாக இருந்தது. அதை சிறப்பாக கொண்டு வர அனைவரும் உழைத்தார்கள், அனைவருக்கும் நன்றி. என்னுடைய நூல் வந்து பதிப்பகத்திற்கு கொடுப்பதற்கு முன்னமே சில நண்பர்கள் சில நலம் விருந்துகள் வந்து அதை மீளாய்வு செய்து ஒரு விமர்சனமாக அதை படித்துவிட்டு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் செங்காரம் நூலை கவிதையை சில கவிதைகளை பெரும்பாலான கவிதைகளை திறனாய்வு செய்து அதனுடைய திருத்தங்களை கூறிய
தமிழறிஞர் காசி மாரியப்பன் ஐயா அவர்கள், அப்புறம் என்னுடைய கல்லூரி கால தோழர் சுகிர்தலதா அவர்கள் இந்த நூலை திருத்தி கொடுத்திருக்கிறார்கள். மெய்ப்பாடுகள் நூலை திருத்தி கொடுத்தவர்கள் என்னுடைய இணையரை வந்து சொல்லிவிட்டேன். அதுபோக வந்து திரு விஜய் அவர்கள், அண்ணன் கந்தசாமி அவர்கள் எல்லாம் அந்த நூலில் மேம்படுத்துவதற்காக அறிவுரை கூறியிருக்கார்கள். அப்புறம் நம்மாழ்வில் தணிக்கை நூல் மீண்டும் விஜய் அவர்கள், எல்லாருடைய கருத்துக்களை உள்வாங்கி மேம்படுத்தப்பட்ட அந்த நூல்கள் தான் வெளிவந்திருக்கின்றன. பிழைத்திருத்தம் செய்தது என்னுடைய சகோதரி செந்தமிழ் செல்வி அவர்களும், அவருடன் பணியாற்றும் ஆசிரியர் திரு முருகேசன் அவர்களும் இதில் பங்களித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய சிறப்பான நன்றிகள். இந்த நூல் வெளிவருவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த விழா சிறப்பாக நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நடக்கும் என்று எதிர்பார்த்த இந்த வேளையில் அறிஞர்களின் அதீத ஈடுபாடு காரணமாகவும் அவர்களுடைய என்ன சொல்வது ஆசிரியரை நூல்களையும் வந்து அவர்கள் பாராட்டி பேசிய விதத்தாலும் வந்து சற்று கூடுதலாக காலமானாலும் வந்து சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள். விருந்தினர் அனைவரும், நான் தலைமை விருந்தினர் பாலகிருஷ்ண ஐயாவை அணுகும்போது முதல் முயற்சியிலேயே வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கப்புறம் வந்து என்ன தேதி என்று கேட்கும்போது ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி வந்து இதற்கு முன்னால் எந்த தேதியிலும் வைத்துக் கொள்ளுங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் வந்து அதை செயல்படுத்துவது எப்படி என்று அவரிடம் கேட்பதற்கு சற்று தயக்கமாகவே இருந்தது. அவர் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு வருகிறேன், எப்படி வருகிறேன் அதெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், நிகழ்ச்சிக்கு மட்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டார். அவ்வளவு எளிமையாக ஒரு வரவேற்பை அவரிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. கூடுதல் நன்றிகள் ஐயா. அவர் நண்பர்கள் அனைவருமே வந்து அந்த இந்த குறிப்பிட்ட தேதிக்கு வருவதற்காக இசைந்து கொண்டார்கள். எனக்கு தெரியும் செல்வம் வந்து வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சென்று விட்டு நேற்று இரவு தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். ஓய்வு கூட எடுப்பதற்கு நேரமில்லை அவருக்கு. அதே மாதிரி பூபதி ஐயா அவர்களும் வந்து வேறொரு பணியில் இருந்து அதில் முன்கூட்டியே விடைபெற்று கொண்டு வந்து இங்கே வந்திருக்கிறார்கள். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய கடமையிலிருந்து நேரம் ஒதுக்கி இந்த நிகழ்விற்கு வந்து நூல்களை திறனாய்வு செய்து அறிமுகம் செய்து திறனாய்வு செய்து கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி வணக்கம்.